அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, செல்வர்களே, அக்டோபர் 22 ஐப்பசி 5 சமாதானம். என்னை உன் சொரூபத்தில் ஒடுக்கினாலொழிய சமாதானத்தை நான் எங்கனம் காண்பேன் ஈசா? சமாதானம் வேண்டும் என்று உலகத்தவர் ஓலமிடுகின்றனர். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் ஓயாது பொங்கி எழுந்து கொண்டிருப்பது போராட்டமும் சஞ்சலமுமேயாம். தான் தனது என்பனவற்றை துறந்தார்கன்றி நிலைத்த சமாதானம் உண்டாகாது. கட்டறுக்க ஒண்ணா கருவி கரணாதியெல்லாம் சுட்டறுத்து நெட்டையிலே தூங்குவதும் எக்காலம். பத்ரகிரியார். சமாதானம் இதற்கு இரண்டு விதமான பொருட்கள் உண்டு. ஒன்று, நாம் பேச்சு வழக்கில் கொடுக்கக்கூடிய பொருள். அது என்ன அப்படின்னா, இரண்டு மனிதர்களோ இரண்டு குழுக்களோ ஒருவருக்கொருவர் சண்டை சச்சரவு செய்து கொள்ளாமல் அமைதியாக இணக்கமாக இருந்தால் அதே சமாதானம் என்கின்றோம். ஒரு தரம் சண்டை வந்து அதுக்கப்புறம் அந்த சண்டையை நிறுத்தி பேசி புரிந்து கொண்டு ஒத்து போயிட்டாலும் அதையும் சமாதானம் செய்து கொண்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு பொருள். வேதாந்தத்தில் என்ன பொருள் அப்படின்னா, சித்த ஏகாகிரதா, பூரணமான மன ஒருமுகப்பாடு. தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய யோகியானவன் நன்கு அடங்கிய மனதை கொண்டு லட்சியத்தில் இருக்கும் பொழுது வேறு சிந்தனை ஏதும் இழாமல் மனம், தியானம் என்கிற செயல், தியானிக்கப்படுகிற பொருள் என்கிற வேறுபாடு கூட இல்லாமல் ஒன்றித்து ஆழ்ந்து நெடிது இருப்பது சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது தியானத்தின் முதிர்ச்சி சமாதானம். இப்போ சுவாமிஜி சமாதானத்தை எப்படி பெறுவது என்பதை பற்றி என்ன சொல்கிறார்கள்னு பார்ப்போம். என்னை உன் சொரூபத்தில் ஒடுக்கினால் ஒழிய சமாதானத்தை நான் எங்கனம் காண்பேன் ஈசா? ஈசா இறைவா, என்னை ஆளுபவனே, என்னை, என்னைங்கிறது இங்கே இந்த ஜீவ வியக்தியை, தனித்தன்மையாக இருக்கக்கூடியது என்று நான் நினைக்கிற இந்த ஜீவத்துவத்தை உன் சொரூபத்தில் ஒடுக்கினால் ஒழிய. இந்த ஜீவ வியக்தி என்ன செய்யணும்? ஒடுக்கணும். அது விரிந்து தான் ஆட்டம் போடுவதற்கு இடம் கொடுக்காமல் அது இல்லாதபடி பண்ணிடணும். ஒடுக்கினால் ஒழிய, ஒடுக்கவில்லை என்றால் கிட்டத்தட்ட அப்படித்தான். எதில் ஒடுக்கணும்? உன் சொரூபத்தில். உன் சொரூபம் என்பது இறைவனின் உண்மை வடிவத்தில். இறைவனின் உண்மை வடிவம் என்பது என்ன? இறைவனுடைய உண்மை வடிவு என்பது சத்து சித்து ஆனந்தம். சத் என்றால் முக்காலமும் இருப்பது, அழியா பேரிருப்பு. சித் என்பது பேருணர்வு, பிரஜானம். ஆனந்தம் பூரண நிறைவான அன்பு மகிழ்ச்சி. இதுதான் உன்னுடைய உண்மை வடிவம். இதில் நான் ஒடுங்க வேண்டும். ஏன் ஒடுங்க முடியாமல் இருக்குது சாதாரணமாக அப்படின்னா, நம்முடைய மனதில் இதுக்கு எதிர்மாறான அனித்தியமான தன்மை, ஜடத்தன்மை, பொய்யான தன்மை, துக்ககரமான தன்மை, இதுதான் இருக்குது. அந்த எண்ணங்கள், அது மாதிரியான துக்கத்துக்கும் அனித்தியத்துக்கும் அறிவற்ற ஜடத்தன்மைக்கும் உள்ளத்தில் இடம் இருக்கும்போது அந்த உள்ளம் சத்துச்சித்தானந்தமயமான இறைவனில் ஒடுங்காது. அப்படி ஒடுங்கணும்னா இந்த ஜடத்தன்மை இதெல்லாம் போகணும். அப்படி செய்தாலொழிய, அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் சமாதானத்தை நான் எங்கனம் காண்பேன், எனக்கு எப்படி சமாதானம் கிடைக்கும்? சமாதானம் கிடைக்காது. அப்போ இந்த சித்தத்தை, மனதை உன்னில் ஒடுக்க வேண்டும். சமாதானம் வேண்டும் என்று உலகத்தவர் ஓலமிடுகின்றனர். எல்லாருமே அமைதி வேணும், அமைதி வேணும், இங்கே நிம்மதி என்று அலறுகின்றார்கள். சும்மா கூட சொல்லலையா, ஓலமிடுகின்றனர், சத்தமாக சொல்கிறாங்க. அப்படி சொன்னாலும் அவர்கள் உள்ளத்தில் ஓயாது பொங்கி எழுந்து கொண்டிருப்பது போராட்டமும் சஞ்சலமுமேயாம். சரி, அமைதி வேணும், அமைதி வேணுங்கிறியே, அமைதியை பெறுவதற்கு நீ என்ன செய்தாய்
அதற்கான தகுதி உனக்கு என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, அதுக்கு நேர்மாறான செயல்களைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன? போராட்டமும் சஞ்சலமும் அவர்கள் உள்ளத்தில் பொங்கி எழுந்து கொண்டிருக்கின்றது. கொஞ்ச நஞ்சம் இல்லை, நிறைய பொங்குகிறதாம். அப்படியே பால் பொங்கி வர்ற மாதிரி அவர்கள் மனசில் இருக்கிறதெல்லாம் போராட்டம், மாறுபட்ட கருத்துக்கள், அதனால் வரக்கூடிய கோபதாபங்கள், போராட்டங்கள் தான் இருக்கு மனசில். அப்படி போராட்டம் இல்லட்டா அவங்களுக்குள்ளேயே சஞ்சலம், ஒன்றிலே நிலையாக இல்லாமல் மாறி மாறி அலைந்து கொண்டிருக்கிற தன்மை. இப்படி இருக்கும் பொழுது அமைதியும் உள்ளாழுதலும் எப்படி நிகழும்? தான் தனது என்பனவற்றை துறந்தார்கன்றி நிலைத்த சமாதானம் உண்டாகாது. சமாதானம் உண்டாகணும்னா என்ன செய்யணும்னா, இந்த போராட்டமும் சஞ்சலமும் ஓயணும். ஏதோ ஒன்றை மாறா தனக்கு எதிராக நினைத்து கொண்டு அதோடு போராடுவதை விடணும். ஒன்றிலிருந்து ஒன்றை விட்டு இன்னொன்றுக்கு போய்கொண்டே இருக்கக்கூடிய சஞ்சலத்தை நிறுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அது செய்ய முடியலையேன்னா அதுக்கு அடிப்படையாக இருக்கிறத சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாங்க. அது என்ன? தான் தனது என்பனவற்றை துறக்க வேண்டும். தான் தனது என்ற இன்னொருத்தரை பற்றி சொல்லும் பொழுது தான் தனதுங்கிறத அவர் துறக்கணும்னு சொல்கிறோம். இங்கே நம்ம குறித்து சொல்லும் பொழுது யான் எனது என்னும் செருக்கு, நான் என்று சொல்லி எனக்கு ஒரு தனி வியக்தி இருக்கின்றது என்று சொல்லி தன்னை பிறரிடமிருந்து பிரித்து உணரக்கூடிய தனித்தன்மையாகிய தன்னுணர்வு, இண்டிவிஜுவல் கான்ஷியஸ்னஸ், அந்த ஜீவ உணர்ச்சி, அது முதல்ல போகணும். அப்படியா? ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரிகிறதே, நானே இல்லாமல் போயிடுவேனே. இன்னும் அது மட்டும் இல்லை, எனக்கு இது வேணும், எனக்கு இதெல்லாம் சொந்தம்னு பிடிச்சு வச்சிருக்கே, அதையும் விட்டுறணும். முதல்ல இந்த புறப்பொருட்களில் மீது உள்ள பற்றுதலாகிய மமக்காரத்தை துறந்து விடு. அப்புறம் தொடர்ந்து இந்த மமக்காரத்துக்கு ஆதாரமான அகங்காரத்தை துறந்து விடு. மமக்காரம் என்பது என்னுடையது என்கிற உணர்ச்சி. சில பொருட்களை, மனிதர்களை, சூழல்களை, இடங்களை, இதெல்லாம் எனக்கு சொந்தமானது, இதில் வேற யாரும் பங்குக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுக்கு பேர் தான் மமக்காரம். அதை துறந்து விடு. பொருட்களையே துறக்கணுங்கிறது இல்லை, இது எனக்குரியது, இது நான் தான் அனுபவிப்பேன் நினைக்காது. உண்மையிலே இந்த உலகம் முழுவதும் இறைவனுடையது. உன்கிட்ட தற்காலிகமாக கொஞ்ச நாளைக்கு கொடுத்து வச்சிருக்காங்க, நீ ஒரு அறங்காவலர் தான். அந்த மனப்பான்மையில் புறப்பொருட்களின் மீது உள்ள பற்றுதலை துறந்து விடு. பொருட்களை வச்சுக்கோ, தேவைப்பட்டா பயன்படுத்திக்கோ, தேவைப்பட்டா பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் தயாராக இரு. அப்படி மமக்காரத்தை துறந்து விடு. அகங்காரத்தை துறக்கிறதுங்கிறது என்ன? நான் ஒரு தனியாளு அப்படிங்கிற எண்ணம், அதை விட்டுடு. அப்ப நான் யாருன்னா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அந்த பெரும் பொருளாகிய பரமாத்ம சொரூபமும் என்னுடைய உண்மை சொரூபமும் ஒன்று. நான் தனியா இருக்கக்கூடிய அனுப்போன்ற சிறிய ஆன்மா என்கின்ற ஆணவம் தான் நான்கிற எண்ணம், அதை விட்டுடு. அதெல்லாம் விட்டாத்தான் என்னாகும்? நிலைத்த சமாதானம் உண்டாகும். இப்பப்போ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தியானம் பண்ணும்போது அமைதி வருது, அமைதியே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமா, நீ உண்மையான சாதகனா இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு அமைதி வருவதுங்கிறதும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது நிலைத்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அமைதியின்மையினுடைய வேருக்கு நீ போகணும். அது என்ன? உன்னுடைய அகங்காரம் அமக்காரம். அகங்காரம் அமக்காரம் இருக்கிற வரையில் அமைதி கிட்டாது. அதனால நீ முதல்ல என்ன செய்யணும்? அகங்கார மமக்காரத்தை துறந்து விட வேண்டும். அப்படி துறக்கவில்லை என்றால் நிலைத்த சமாதானம் உண்டாகாது. இந்த இடத்துல சமாதானம் என்றால் நாம சாதாரணமா மனிதர்கள் சொல்லக்கூடிய அமைதிங்கிற பொருளிலும், வேதாந்த பரிபாஷையில் குறிப்பிடப்படுகிற ஆழ்ந்த தியான நிலை என்பதிலும் இரண்டுக்குமே அகங்கார மமக்காரத்தை துறப்பதுதான் இன்றியமையாத நிபந்தனை. கட்டறுக்க ஒண்ணா கருவி கரணாதி எல்லாம் சுட்டறுத்து நிட்டையிலே தூங்குவதும் எக்காலம். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடலுக்குள்ளே ரெண்டு விஷயங்கள் இருக்கு, கருவி கரணம். கருவி என்பது புற உடலில் காணத்தக்கதான இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், கைகள், கால்கள், பேசக்கூடிய வாக்கு, மலஜலம் கழிக்கிற பகுதி, இந்த பத்தும் இந்திரியங்கள்னு சொல்றோம். இவைகளை கருவிகள்னு சொல்லலாம். செயல் புரிய உதவும் ஐந்து கருவிகள், அறிவை பெற உதவும் ஐந்து கருவிகள், செயற்கருவிகள், அறிவு கருவிகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் சேர்ந்து கருவி.
காரணம் அப்படின்னு சொன்னா உள்ளிருக்கும் கருவி, உடலில் இருக்கக்கூடிய அன்னமயமான உடலில் இருக்கக்கூடிய கருவிகள் கருவின்னு சொல்றோம். கரணம் என்று சொல்லும்போது குறிப்பிடுவது அந்தக்கரணம், உள்ளிருக்கும் கருவி மனம். அதை ரொம்ப பரிபாஷையில் ரொம்ப நுணுக்கமாக சொன்ன உணர்ச்சிகளை உணர்கின்ற மனஸ், சிந்தித்து பார்க்கின்ற புத்தி, நான் செய்கிறேன் என்கின்ற அகங்கார உணர்ச்சி, இவற்றில் எழும் எண்ணங்களையெல்லாம் சேர்த்து வைத்து கொள்ளுகின்ற களஞ்சியமாகிய சித்தம், இப்படி அந்தக்கரணமாகிய மனது நான்கு வகையான செயல்களை புரிவதால் நான்கு விதமாக தெரிகின்றது. இப்போ இந்த பத்து இந்திரியங்களையும் நான்கு மனதையும் கருவி கரணாதி எல்லாம் என்ன செய்யணும்னா, சுட்டறுக்க ஒண்ணாதவே அவை இருக்கு. இப்ப எப்படி இருக்கு, கட்டறுக்க ஒண்ணாததா, கட்டறுக்க ஒண்ணாதவையாக இருக்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம், அவைகளுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதை உடைத்து கொண்டு தகர்த்து கொண்டு அவற்றை நான் எடுத்துக்கொள்ள முடியவில்லை, அவற்றை என்னால் ஆள முடியவில்லை, கட்டறுக்க ஒண்ணா என்னால் ஆட்சி புரிய முடியாத வகையில் வலுவாக இருக்கின்றன இந்த கருவி கரணங்கள், அதாவது உடலில் உள்ள இந்திரியங்களும் மனதில் உள்ள இந்த நான்கு பகுதிகளும், அந்தக்கரணம் புறக்கரணம் இந்த இரண்டையும் என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்புறம் இவற்றை அப்படி முடியலன்னு விட்டுற முடியுமா, என்ன செய்யணும், சுட்டறுத்து, சுட்டுப்பொருளாக புறத்தில் இன்பம் இருப்பதாக நினைத்து கொண்டு போகக்கூடிய இந்த மனதையும் இந்திரியங்களையும் நான் என்ன செய்ய வேண்டும், புறப்பொருளில் ஆசையை துரத்தல் என்கின்ற வைராகியத்தை பெறுவதன் மூலம் கட்டுப்படுத்த வேண்டும். சுட்டறுத்து வைராகியத்தை பற்றின்மையை பெற்றுவிட்டால் விளைவு என்ன, நிட்டையிலே தூங்குவதும். இப்ப சாதாரணமா எப்படி தூங்குகிறோம், பகலெல்லாம் உழைச்சு போராடி அப்புறம் அழுத்து போய் விழுந்து தூங்குறோம். இவர் என்ன வேணுங்கிறாரு, இந்த அகக்கரணங்களையும் புறக்கரணங்களையும் நன்கு வசப்படுத்தி விட்டு உன்னை நான் தியானித்து உன்னில் ஆழ்ந்து உலகை மறந்து ஆழ்ந்த சமாதியில் இருக்க வேண்டும். அந்த சமாதி பரவச நிலைதான் எப்படிப்பட்டது, நிஷ்டை, இடையறாது தொடர்ந்து செல்லக்கூடியது. பத்து நிமிஷம் தியானம் பண்ணினா பெரிய காரியம், நீ இருந்தவன் ஒரு மணி நேரம் தியானம் பண்ண முடிஞ்சா, தொடர்ந்து மனம் அலைப்பாயாம இருந்தா அது நிஷ்டை. அது இன்னும் ஆழ்ந்து போனா, இன்னும் ஆழ்ந்து போனா நாட்கணக்கா கூட உட்கார்ந்துருக்கலான்னு சொல்றாங்க. அந்த ஆழ்ந்த தொடர்ந்த தியான நிலை தான் நிஷ்டை, நிஷ்டா அப்படின்னு சொல்றோம். அந்த நிஷ்டை எப்படி இருக்கு, தூங்குவது போல இருக்கான். ஏன், உலகத்தை புற உலகத்தை மறந்திருக்கிறோம், புற உலகை உணராது இருக்கின்றோம், அதனால அது தூங்குவது. மற்றபடி உண்மையில் தெளிவான அறிவு அங்கே துலங்குகிறது, ஆத்மஸ்வரூபம் விளங்குகிறது, அது நிஷ்டை. அப்படிப்பட்ட நிஷ்டையில் நான் உலகை மறந்து இருப்பது என்றைக்கோ தெரியவில்லையே, இறைவா நீ விரைவில் அருள் புரிவாயாக. ஜெய் ஸ்ரீ சாரதா மகாமாயிகி, ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத மகாராஜ் கி, ஜெய்.